இந்த கிளாஸ்ல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் இந்த சாப்டர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அல்லது ஒரு பாடி இருக்குது, அந்த பாடிக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அந்த ஃபோர்ஸ்னால அந்த பாடி என்ன ஆகுது, அதோட பொசிஷன் என்ன பண்ணுது, சேஞ்ச் பண்ணுது. இதை தான் நம்ம கைனமெட்டிக்ஸ்லையும் பார்த்தோம், டைனமிக்ஸ்லையும் பார்த்தோம், கைனட்டிக்ஸ்லையும் பார்த்தோம். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது ஒரு பாடியோட பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, இதுதான் ஃபிசிக்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பார்த்ததாக இருந்துச்சு. அந்த டாபிக்கில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு பாடிக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பாடி ரிஜிட் பாடியா இருக்கும் அப்படிங்கிற அசம்ஷன்ல தான் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பாடியை நம்ம என்ன அசம்ஷன்ல ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு பாடி ஒரு சாலிட் இருக்குது அப்படின்னா அந்த சாலிட் வந்து ரிஜிட்டா இருக்கும். ரிஜிட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியிலேருந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஃபோர்ஸை யார் வாங்குவா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சாலிட் இருக்குது, நம்ம என்ன படிக்கிறோம், ஒரு சாலிடுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு படிக்கிறோம். இந்த ஃபோர்ஸை யார் ரிசீவ் பண்ணுவான்னு பார்த்தோம்னா, இந்த சாலிடில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அல்லது மாலிகுல்ஸ், ரைட்டா? நம்மளோட ப்ரீவியஸ் டாபிக்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஆட்டம்ஸை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த ஆட்டமை எந்த விதத்துலையும் பொருட்படுத்தாமல், ஓகே நான் ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன், இந்த ஃபோர்ஸ்னால இந்த பாடி வந்து இங்கேருந்து இங்கே போகுது, ரைட்டா? இல்லை நான் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் வச்சுருக்கிறேன், இந்த ஃபோர்ஸை இந்த பாடியை பிளாக் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு வால் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஓகே இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களா, நியூட்டன் தேர்ட் லா படி ஆப்போசிட்டில் வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஒரு ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். இவ்வளோ தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். இந்த ஸ்டடியில் இந்த பாடியை நம்ம எப்படி அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா, இது ரிஜிட் பாடின்னு அசியூம் பண்ணுறோம். ரிஜிட் பாடினா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுக்குற ஃபோர்ஸுக்கு இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோ மாலிகுல்ஸோ எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாது அப்படிங்கிற அசம்ஷனில் ஸ்டடி பண்ணுறோம். உண்மையிலேயே ஒரு சாலிடை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு பெர்ஃபெக்டான சாலிடாக இருக்கட்டும், ஒரு ஸ்டீல் பாடி கூட இருக்கட்டும், ஒரு ஸ்டீல் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு மினிமம் ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட, அதில் ஒரு சின்னதாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வைப்ரேஷன் நடக்கும். அந்த ஆட்டமில் ஒரு ஆட்டமோட பொசிஷனோ மாலிகுலோட பொசிஷனோ சின்னதாக மாறும். ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இதோட ஆட்டம்லேயோ மாலிகுல்ஸ்லேயோ டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும், ரைட்டா? ஸோ எந்த பாடியுமே இந்த உலகத்தில் 100% ரிஜிட் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பாடியுமே ஓரளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டீஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு நமக்கு முன்னாடி ஒரு சேர் இருக்குது அல்லது ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் கையை வச்சு தட்டுறோம், ஒரு டேபிள் இருக்குது, இந்த டேபிள் இருக்குது, இந்த டேபிளில் கையை வச்சு ஒரு அடி அடிக்கிறோம், கையிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், உடனே ஒரு சத்தம் வருது. இந்த சத்தத்தினால, இந்த ஃபோர்ஸ்னால இந்த டேபிள் உடஞ்சிருமா? உடையாது. இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் மாறிடுமா? மாறாது. இந்த டேபிளில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா? நடக்காது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே இந்த டேபிள் ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னு நினைக்கிறோம். பட் ரொம்ப மைக்ரோ மைக்ரோவா ரொம்ப மைனூட்டாக நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா, நம்ம கையிலேருந்து அடித்தாலும் அதோட மாலிகுல்ஸில் என்ன நடக்கும், ஒரு சின்ன வைப்ரேஷன் நடக்கும், ஒரு சின்ன டிஃபர்மேஷன் நடக்கும். பட் அது பொருட்படுத்தத்தக்க அளவுக்கு இல்லை, கன்சிடரபிளான ரேஞ்சுக்கு இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ஓகே இதில் எப்படி இது டீஃபார்ம் ஆயிருக்கா ஆகலையா அப்படிங்கிற ஸ்டடி கூட நம்ம போகலை, ரைட்டா? ஸோ கைனமெட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும், மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும், நம்ம ஒரு பாடியை ரிஜிட்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா, அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு அது டீஃபார்ம் ஆகும், பட் அந்த டீஃபர்மேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் நடக்கும், பட் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் உண்மையிலேயே அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதில் கண்டிப்பாக டீஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும், அதில் அதோட ஷேப் என்னாகும், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அப்போ அதை பற்றி படிக்கிறது தான் இந்த லெசன், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் நம்ம படிக்கிறது. ஒரு டீஃபார்மபிள் பாடியோட மெக்கானிக்ஸ், டீஃபார்மபிள் பாடியோட மெக்கானிக்ஸ், ரிஜிட் பாடி இல்லை. ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த ஃபோர்ஸ்னால அதில் அதோட
ஷேப் என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது? அங்கே ஒரு எரேசர் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையா எரேசர். இந்த எரேசரை நம்ம கையில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும், ஓரளவுக்கு என்னாகும், கம்ப்ரஸ் ஆகும். பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் என்னாகும், டென்சைல் ஃபோர்ஸுக்கு ஆகும், ரைட்டா? அது நம்ம க அது அந்த எரேசரில் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால வரக்கூடிய சேஞ்சஸை நம்ம கண்ணில் பார்க்க முடியும், ரைட்டா? ஒரு ஸ்டீல் பாடி எடுத்துக்கிட்டு நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணோம்னா ஒன்றுமே ஆகாது. பட் ஸ்டீல் பாடியும் எரேசர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும், பட் அந்த பிஹேவியரை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு ஸ்டீல் பாடிக்கு ஹெவியாக ஒரு மெட்டலை வச்சு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது, ஒரு ஹெவியாக ஒரு சுத்தியலை வச்சு அடிக்கும் போது, எஸ் வி கேன் சீ தட் எஃபெக்ட், ரைட்டா? அப்போ ஒவ்வொரு சாலிடுக்கும் அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டியை விட அதிகமான ஃபோர்ஸை நம்ம கொடுக்கும்போது அது கண்டிப்பாக டீஃபார்ம் ஆகும். அப்போ அது எப்படி தான் டீஃபார்ம் ஆகுது, என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் கொடுத்தா எப்படி தான் டீஃபார்ம் ஆகும், இதை பற்றி படிக்கிறது தான் இந்த லெசனோட அப்ஜெக்டிவ். புரிஞ்சுதா? ஸோ இந்த லெசனை நம்ம எந்த டாபிக்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். எலாஸ்டிசிட்டி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்டீல், என்ன ஸ்டீல், இரும்பு, ரைட்டா? இரும்போட அலாய் தான் ஸ்டீல், தெரியும் இல்லையா? இந்த ஸ்டீல் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து பார்த்தோம்னா ரப்பர், ரைட்டா? நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய ரப்பர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ரப்பர் பாயிண்ட். இது ரெண்டில் எது மோர் எலாஸ்டிக் அப்படின்னு நான் கேட்டேன்னா, எடுத்தோடனே நீங்கள் என்ன ஆன்சர் சொல்வீங்க? ஸ்டீல் ரொம்ப எலாஸ்டிக் நேச்சரில் இருக்குமா, ரப்பருக்கு எலாஸ்டிக் நேச்சர் அதிகமா? எதுக்கு எலாஸ்டிக் நேச்சர் அதிகமா இருக்கும், ஸ்டீலுக்கா ரப்பருக்கா? எலாஸ்டிசிட்டினா தெரியும் இல்லையா, ஒரு பொருளை இழுத்து விட்டோம்னா திருப்பி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வர்றதா என்ன சொல்லுவோம், எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை நான் வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம எலாஸ்டிக் பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பிடிச்சி இழுத்தோம்னா என்னாகும், திருப்பி என்னாகும், அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ எலாஸ்டிசிட்டி அப்படின்னு வரும்போது ஸ்டீலுக்கு எலாஸ்டிசிட்டி அதிகமா, ரப்பருக்கு எலாஸ்டிசிட்டி அதிகமா? ஸோ ஸ்டீல் ரப்பர் எலாஸ்டிசிட்டி எதுக்கு அதிகமா இருக்கும்னு கேட்டா பேசிக்கான விஷயம் இல்லையா, எதுக்கு அதிகமா இருக்கும், ரப்பருக்கு தான் அதிகமா இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே ரப்பருக்கு தான் இருக்குது அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம், கண் முன்னாடி தெரியும், ஒரு ரப்பரை இழுத்து விட்டால் அது திருப்பி ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். ஆனால் ஸ்டீலை இழுக்கவே முடியாது, அப்படியே இழுத்தாலும் அது வந்து வளைஞ்சிரும் நெளிஞ்சிரும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்டீலுக்கு தான் எலாஸ்டிசிட்டி அதிகம், ரப்பருக்கு கிடையாது. ஏன் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசன்ல பார்ப்போம். ஸ்டீலுக்கு தான் என்ன அதிகம், எலாஸ்டிசிட்டி அதிகம், ரப்பருக்கு எலாஸ்டிசிட்டி கம்மி தான். அப்போ எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற டெஃபினேஷன், எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளான அர்த்தம், ஒரு பாடிக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்னால அது அதோட லென்த்தோ இல்லை அதோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஒன்ஸ் நான் கொடுக்குற ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது திருப்பி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இப்படி ஒரு பாடி இருக்குது, நான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இது என்ன ஆகுது, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது, ரைட்டா? இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ நான் கொடுக்குற ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா, இப்படி ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஒன்ஸ் நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்ன ஆயிரும், திருப்பி பழைய ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு பாடி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு ரீகெயின் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலான டெஃபினேஷன் என்ன எலாஸ்டிசிட்டிக்கு, ஆக்சுவல் டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாடி தனக்கு கொடுக்குற ஃபோர்ஸை எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணும், சரியா? எ பாடி ஆஃபர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு அப்ளைட் ஃபோர்ஸ், எதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது, எதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அதோட டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணுது. ஒரு பாடிக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அதோட டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணுது.
அந்த டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பாடி என்ன பண்ணுது, ஓகே இங்கே இருக்கிற மாலிக்யூல்ஸ், இங்கே ஆட்டம் இருக்கு, இங்கே ஆட்டம் இருக்கு ரைட்டா, நான் இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆட்டமோட பொசிஷன் மாறும். இந்த ஆட்டம் இங்கே இருக்குதுன்னா இதோட பொசிஷன் என்னாகவும் மாறும். அப்போ இந்த ஆட்டமுக்கும் இந்த ஆட்டமுக்கும் அல்லது இந்த மாலிக்யூலுக்கும் இந்த மாலிக்யூலுக்கும் இடையில ஒரு இன்டர் மாலிக்யூலர் ஃபோர்ஸ் இருக்கும் ரைட்டா, ஒரு பைண்டிங் இருக்கும், ஒரு பிணைப்பு இருக்கும். நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ரெண்டு மாலிக்யூலுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப் பெருசாகுது. அப்போ இந்த பைண்டிங் இருக்குது இல்லையா, இந்த பாண்டிங், இந்த பாண்டிங் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலிக்யூல நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் தான் எலாஸ்டிசிட்டி. ஸோ நம்ம இதை பிடிச்சி இழுக்கும் போது இந்த பாண்டிங் வந்து இந்த மாலிக்யூல உள்ள இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சரியா. ஸோ இதுதான் ஒரிஜினல் ஸ்டேஜ், இதுதான் ஒரிஜினல் ஸ்டேஜ். நம்ம பிடிச்சி இழுக்கிறோம், நம்ம பிடிச்சி இழுக்கிறதுனால இந்த மாலிக்யூல் இங்கே வருது, இங்கே வருது. ஸோ இங்கே வந்துருச்சுன்னா இந்த பாண்டிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாலிக்யூல ஒரிஜினல் ஷேப்புக்கு பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும், அது பழைய ஷேப்புக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அது எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது தான் என்ன, எலாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வார்த்தை. என்ன வார்த்தை? பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே இப்படி இருக்கு, இருக்கிறியா, நானும் வந்துட்டேன். இருக்கும்போது அதோட லென்த் அப்படியே மாறுச்சுன்னா அது என்ன, பிளாஸ்டிசிட்டி. இந்த சப்பாத்தி மாவை எடுத்துக்கிட்டு சப்பாத்தி மாவை கையில் பிசைஞ்சிக்கிட்டு அதை அப்படியே இழுத்தீங்கன்னா அப்படியே வரும் பார்த்தீங்களா, நம்ம இழுக்க இழுக்க அது வரும், அதுக்கு பேர் தான் பிளாஸ்டிசிட்டி. இழுத்தோம்னா திருப்பி ஒரிஜினல் ஷேப்புக்கு வர்றதுக்கு பேர் எலாஸ்டிசிட்டி. சரி, இது டெஃபினேஷன். இப்போ இந்த டெஃபினேஷனை அடிப்படையாக வச்சு பார்த்தாலும் நமக்கு ரப்பர் தான் எலாஸ்டிசிட்டி மாதிரி தெரியுது, எலாஸ்டிக் நேச்சர் இருக்க மாதிரி தெரியுது. பட் நான் ஏன் ஸ்டீலை மோர் எலாஸ்டிக்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரப்பர் இருக்குது, ஒரு ரப்பர் பாயிண்ட் சரியா, இதை நல்லா பிடிச்சி இழுங்க, ரெண்டு சைடும் பிடிச்சி இழுங்க, உங்கள் கையை வச்சுக்கிட்டு ரெண்டு சைடும் பிடிச்சி இழுங்க. ஸோ அது என்ன ஆயிடும், அதோட ஒரிஜினல் ஷேப்லேருந்து இங்கே வரைக்கும் வந்துடும், பெருசாக வந்துடும். நீங்கள் இழுக்கும் போது அதோட லென்த் நல்லா பெருசாகிடும். திருப்பி இழுத்ததை விட்டுறீங்க, திருப்பி இழுத்ததை என்ன பண்ணுறீங்க, விடுறீங்க. விட்டீங்கன்னா இப்போ அது இந்த ஷேப்புக்கு வருமா அல்லது இதோட லென்த் கொஞ்சம் பெருசாக இருக்குமா, இந்த ஷேப்புக்கு வருமா அல்லது கொஞ்சம் பெருசாக இருக்குமா? ரப்பர் பாயிண்ட்டை வச்சு இழுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு ரப்பர் பாயிண்ட் இருக்குது சரி, அது ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தில் இருக்கும். நீங்கள் நல்லா பிடிச்சி இழுங்க, இழுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, வச்சுட்டு திருப்பி விட்டுறீங்க. விட்டுட்டீங்கன்னா அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா ஏற்கனவே இருந்த லென்த் இருக்குமா அல்லது அதோட லென்த்தில் பர்மனெண்ட்டாக ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்குமா? கொஞ்சம் என்ன ஆயிருக்கும், ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். அப்படி ஸ்ட்ரெச் ஆயிருச்சு அப்படின்னாலே அதுக்கு எலாஸ்டிக் நேச்சர் கம்மியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் வந்து ஸ்டீல்னால செய்யப்பட்டது தான். ஸ்ட்ரிங்கை நீங்கள் என்னதான் இழுத்துக்கிட்டு திருப்பி விட்டீங்கனாலும் அது என்ன ஆயிரும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஒரு ரப்பரை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரப்பரை ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், அதோட லென்த்தை சேஞ்ச் பண்ண முடியும். பட் ஒரு ஸ்ப்ரிங்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்டீல் ஸ்ப்ரிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட லென்த்தை சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை இழுத்துக்கிட்டு திருப்பி விட்டிங்கன்னா அது திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ ஒரு ஸ்டீல் ராட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டீல் ராட் உண்மையிலேயே நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். இன்டர்னலாக உள்ள நம்ம நுணுக்கமாக பார்த்தோம்னா இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். இதை இழுத்தீங்க அப்படின்னா இது திருப்பி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஒரு ரப்பரை ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணிடுறான், ஒரு ஸ்டீலை ஸ்ட்ரெச் பண்ணணும்னா நீங்கள் ஹெவி ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் ரைட்டா. அப்போ இப்போ க்வெஸ்சன், எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா ஸ்ட்ரெச் ஆகும் சரியா? ஃபோர்ஸுக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா அது ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அங்கே பாடிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அதை பற்றி தான் இந்த லெசனில் ஒன் பை ஒன்னாக படிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த லெசனில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த லெசனை ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தது தான், இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறோம் இல்லையா, அதோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதை தான் ஸ்ட்ரெயின்னு சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெயின்னா என்ன, ஸ்ட்ரெயினில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட். அடுத்து ஸ்ட்ரெஸ்னா என்ன, அடுத்து என்ன, ஸ்ட்ரெஸ்னா என்ன சரியா? ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இது ரெண்டையும் பார்த்துட்டு இது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது,
ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் எது? சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியலில் முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி யாருன்னா பாய்சான் ரேஷியோ. இந்த பாய்சான் ரேஷியோ அப்படின்னா என்ன? அப்புறம் இந்த ஸ்ட்ரெயினையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. என்ன பேர்? மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா என்ன? அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அதை பார்ப்போம். சரியா? அடுத்து அடுத்து சாலிடுக்கே இல்லாமல் லிக்யூடுக்கும் கேஸுக்கும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி அது என்னன்னா கம்ப்ரெசபிலிட்டின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி கேஸுக்கு இருக்கும் கம்ப்ரெசபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரியா? கம்ப்ரெசபிலிட்டி அப்படிங்கிறதும் இந்த எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறதும் அப்படியே ஜஸ்ட் இன்வர்ஸாக இருக்கக்கூடியது. நம்ம அதை ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் ஒரு ஒரு ராட்ல எப்படி எலாங்குவேஷன் நடக்கும், அதோட டிஃபர்மேஷன் அதாவது அதோட லென்த்தில் சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும், அதுக்கு வேல்யூ என்ன? சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் ரேஷியோ, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அப்புறம் இந்த கம்ப்ரசபிலிட்டி, இவங்களுக்குலாம் இடையில ஏதாச்சும் கனெக்ஷன்ஸ் இருக்குதா, ஏதாச்சும் ஃபார்முலா இருக்குதா, கனெக்டிங் ஃபார்முலா, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா என்ன? ஒரு ரப்பரை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது அதில் ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும் இல்லையா? ரப்பரை இழுத்து வச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி மாதிரி. அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? தென் முக்கியமான ஒரு டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸைக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா அந்த கிராஃப் எப்படி இருக்கும்? சரியா? இதெல்லாம் தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது. அண்ட் இது போக லாஸ்டா வி ஹேவ் தெர்மல் ஸ்ட்ரெஸ். இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுவரைக்கும் சொன்னதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னன்னா ஒரு பாடி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பாடி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாடிக்கு நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்னால இதுக்கு ஆக்சுவலாக ஒரு லென்த் இருக்கும். ஆக்சுவலாக என்ன இருக்கும்? ஒரு லென்த் இருக்கும். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த லென்த் என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ரப்பர் பாயிண்டை எடுக்கிற மாதிரி தான் இந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு லென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சேஞ்ச் இன் லென்த்னு வச்சுக்கோங்க, டெல்டா ஐ சேஞ்ச் இன் லென்த்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்னன்னா இருக்கிற லென்த்தில் எவ்வளவு லென்த் சேஞ்ச் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும்னா கிவன் லென்த்துக்கு எவ்வளவு லென்த் சேஞ்ச் ஆகுது, அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பாடி ரொம்ப நீளமாக இருக்குதுன்னு வைங்களேன், அதை ஸ்ட்ரெச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி இருக்கிற பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுறதை விட ரப்பர்லேயே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கிற பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஸோ லென்த்தை பொறுத்து எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாறும். அதனால் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்னென்னா ஃபார் ஏ கிவன் லென்த்துக்கு, ஃபார் ஏ கிவன் லென்த்துக்கு ஹவு மச் லென்த், ஹவு மச் சேஞ்ச் இன் லென்த், எவ்வளோ தூரம் லென்த்து சேஞ்ச் ஆகுது, இதுதான் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். இது லென்த்தில் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரெயின் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. லென்த்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா லாங்கிட்யூட்னல் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். என்ன ஸ்ட்ரெயின்? லாங்கிட்யூட்னல் ஸ்ட்ரெயின். அலாங் லென்த்தில் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லாங்கிட்யூட்னல் ஸ்ட்ரெயின். சரியா? எப்சிலான் அப்படிங்கிற வேர்டை வச்சு டினோட் பண்ணலாம். அடுத்து இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண முடியும். ஒரு பாடி இப்படி இருக்குது, ஒரு சாலிட் இப்படி இருக்குது. சரியா? இப்படி இருக்கு. நீங்கள் ஃபோர்ஸை இப்படி கொடுக்குறீங்க, அலாங் தி சர்ஃபேஸ் கொடுக்குறீங்க. ஒரு கியூபிக் எரேசரை கையில் வச்சுக்கிட்டு, இல்லைனா வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய எரேசரை கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னொரு கையை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரப் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த எரேசர்? என்ன ஆகும்? இப்படி இருக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய அதோட பொசிஷன் இந்த மாதிரி மாறும், இந்த மாதிரி மாறும். புரியுதா? ஸோ ஒரிஜினல் பொசிஷன் வந்து பார்த்தோம்னா பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கேன், சேஞ்ச் இன் பொசிஷன் வந்து பார்த்தோம்னா அது இப்படி மாறிடுது.
ரைட். ஸோ இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போயிருக்கு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா லென்த் மாறல, அதே லென்த் தான் இருக்குது, ஆனா இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்த இந்த லைன் இப்படி வளைஞ்சிருச்சு, இப்படி பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இந்த ஆங்கிள் தான் இந்த ஸ்ட்ரெயின், சரியா? இந்த ஸ்ட்ரெயினை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சியர் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு பேர் சியர் ஃபோர்ஸ். ஷியர்னா உரசிக்கிட்டு போறது, மேல அப்படியே வந்து பார்த்தோம்னா டேஞ்சென்ஷியலா அப்ளை பண்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம், சியர் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷியர் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய இந்த சேஞ்ச் இருக்குது, இந்த தீட்டா, இந்த தீட்டா தான் யாருன்னா சியர் ஸ்ட்ரெயின், சியர் ஸ்ட்ரெயின், சரியா? ஸோ இப்போ இந்த தீட்டாவை மெஷர் பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இதோட வித்தை வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, இதை பி டேஷ்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதை மட்டும் நீங்கள் கிராஃபில் தனியாக எடுத்து வரைஞ்சிங்கன்னா, கிராஃபில் தனியாக எடுத்து வரைஞ்சிங்கன்னா இது ஏ, இது பி, இது பி டேஷ், இது தீட்டா. இப்போ உங்களுக்கு தெரியும் டேன் தீட்டா சீக்வல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்போசிட் சைடு பி பி டேஷ் பை ஏபி. யூஸ்வலாக இந்த தீட்டா ரொம்பலாம் பெருசாக இருக்காது, ஒரு சின்ன நம்பராக தான் இருக்கும், ஒரு 0.1 டிகிரி, 0.5 டிகிரி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். டேன் தீட்டா ரொம்ப ஸ்மால் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தீட்டானே எழுதிக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஏன்னா நமக்கு தெரியும் டேன் 0 டிகிரி என்ன, 0. அப்போ டேன் 0.1 என்னவாக இருக்கும், அப்ராக்சிமேட்டாக 0.1 தான் இருக்கும், 0.1 சம்திங் இருக்கு போது, பட் அப்ராக்சிமேட்லி 0.1 தான். ஸோ ஃபார் ஸ்மால் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் டேன் தீட்டாவை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், தீட்டாக்கு ஈக்குவல்னு எழுதிக்கலாம், தப்பு கிடையாது, ரைட்டா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு பி பி டாஸ் பை ஏபி, இதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியர் ஸ்ட்ரெயின். யார், சியர் ஸ்ட்ரெயின். ஸோ சியர் ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்ச் இன் பை சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் லாஜிக் கிடையாது, சியர் ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது அவ்வளோதான். அடுத்து மற்றது, ஓகே, ஒரு பாடியோட லென்த்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸாக அதோட டயாமீட்டர் சேஞ்ச் ஆகும். இப்போ இப்படி ஒரு ராட் இருக்குப்பா, இந்த ராட்ல நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க, இழுத்த உடனே அது என்ன ஆகுது அப்படின்னா அது இப்படி ஸ்ட்ரெச் ஆகுது, அது இப்படி ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அதோட லென்த் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. லென்த்து சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக இந்த டயாமீட்டர் என்ன ஆகும் அப்படின்னா குறையும். ஸோ ஒரிஜினலாக இருந்த டயாமீட்டர் இங்கே இருக்குது அப்படின்னா ஃபைனல் டயாமீட்டர் என்ன ஆகும், கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கு. ஸோ அப்போ தேர் ஷுட் பி சேஞ்ச் இன் டயாமீட்டர். இப்போ டயாமீட்டர் இருக்கக்கூடிய சேஞ்சை பற்றி சொல்றதுக்கு பேர் என்ன பேர்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின். என்ன ஸ்ட்ரெயின், லேட்ரல் ஸ்ட்ரெயின். லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, ஆனால் சேஞ்ச் வந்து வெர்டிகலாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு பாடியை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அதோட திக்னஸ் என்ன ஆகும், குறையும். அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த அளவுக்கு அதோட திக்னஸ் குறையும். அதுவே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுங்கள், இப்படி இருக்கிற பாடி எடுத்துக்கிட்டு இப்படி கம்ப்ரஸ் பண்ணுறங்க, கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பல்ஜ் ஆகும், பார்த்துருப்பீங்க இல்லையா? அது வந்து அப்படி அதோட லென்த் குறையும் போது டயமீட்டர் கூடும், லென்த் கூடுச்சுன்னா டயமீட்டர் குறையும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய சேஞ்சை மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் லேட்ரல் ஸ்ட்ரெயின், சரியா? அப்போ ஆப்வியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில் நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது லென்த்தும் மாறும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயமீட்டரும் மாறும், சரியா? அது வந்து ரெக்டாங்கிளாக இருந்துச்சுன்னா லென்த்தும் மாறும், பிரெத்தும் மாறும், ஃபைன். அப்போ யூஸ்வலாகவே நீங்கள் ஒரு பாடிக்கு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட வால்யூம் கண்டிப்பாக என்ன ஆகும், மாறுபடும். அந்த ஸ்ட்ரெயினுக்கு பேர் என்ன பேர்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்ன பேர், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். முக்கியமான பாயிண்ட், Change in volume by original volume. So delta V by V. Change in volume by original volume. So இதெல்லாம் தான் வந்து சம் பேசிக் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின், சரியா? இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின்லேயே வந்து டென்சைல் ஸ்ட்ரெயின் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இது பேசிக்காக உங்களுக்கு தெரியும், டென்சைல்னா இழுக்கும் போது, லென்த் கூடுச்சுன்னா அது டென்சைல் ஸ்ட்ரெயின், லென்த் குறைஞ்சதுன்னா அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், அதாவது லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின்லயே இந்த ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிப்போம், சரியா? போத் ஆர் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். லேட்ரல் ஸ்ட்ரெயின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரான டைரக்ஷன்ல சேஞ்ச் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு, லேட்ரல் ஸ்ட்ரெயின். லென்த்ல நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், டயாமீட்டர்ல சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அது லேட்ரல் ஸ்ட்ரெயின். லென்த்ல ஃபோர்ஸ் கொடுக்குறோம், பிரெத்ல சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அது லேட்ரல் ஸ்ட்ரெயின், ரைட்டா? சரி.
இப்போ அடுத்த கொஸ்டின் வருது. அடுத்த கொஸ்டின் தான் யாரு முக்கியமான ஆள், ஸ்ட்ரெஸ். கிரேசரோட ரொம்ப முக்கியமான டாபிக் யாரு, ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாடி இருக்கு, இப்போ உங்க கை இருக்கு, உங்க கையில சரியா, உங்க கையில இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, உங்க ஒரு ஒரு பேனா எடுத்துக்கோங்க, சிம்பிளா சொல்றேன், என்ன எடுத்துக்கோங்க, ஒரு பேனா எடுத்துக்கோங்க. இந்த பேனாவை க்ளோஸ் பண்ணிட்டு, பேனாவை க்ளோஸ் பண்ணிட்டு அதை வச்சு உங்க கையில குத்துனோம் அப்படின்னா, உங்க கையில இந்த ஸோ உங்க ஃபிங்கர் இருக்குதுன்னு வைங்களேன், சரியா, சம்திங் இருக்கு, இப்படி இருக்கு. இந்த ஃபிங்கர்ல பேனாவை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா குத்துங்க. ஆனா பேனாவை என்ன பண்ணிருக்கணும், க்ளோஸ் பண்ணிருக்கணும். பேனாவை வச்சு குத்துனா பெயின் அதிகமா இருக்குமா, அல்லது கேப்பை திறந்துட்டு அந்த நிப்பு இருக்கு இல்லையா, எழுதக்கூடிய நிப்பு, அந்த முனையை வச்சு குத்துனா வலி அதிகமா இருக்குமா? முனையை வச்சு குத்துனாதான் வலி அதிகமா இருக்கும். ஏன், எவ்வளவு ஷார்ப்பா இருக்குதோ அவ்வளவு வலி அதிகமா இருக்க போகுது பேசிக் இல்லையா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, பேனாவை வச்சு குத்தும் போதும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிப்பை வச்சு குத்தும் போதும் சரி, கேப்பை வச்சு குத்தினாலும் சரி, நிப்பை வச்சு குத்தினாலும் சரி, ரெண்டுதையுமே நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ் ஒண்ணுதான். ஆனா நிப்பை வச்சு குத்தும் போது ஷார்ப்னஸ் அதிகமா இருக்குது. ஷார்ப்னஸ் அதிகமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, பாயிண்ட் கான்டாக்ட்ல இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. ஃபோர்ஸ் அப்ளை பண்றது ஆல்மோஸ்ட் பாயிண்ட் கான்டாக்டா இருக்குது. தட் மீன்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஏரியா வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அப்ப ரொம்ப கம்மியான ஏரியா இருக்கும்போது நம்ம அதிகமான பெயினை ஃபீல் பண்றோம், ரைட்டா. அப்ப ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதுதான், ஒரு யூனிட் ஏரியாவுக்கு, ஒரு யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், ஸ்ட்ரெஸ் சொல்லலாம். பட் இது எக்ஸாக்டான டெஃபினேஷன் கிடையாது. ஃபோர்ஸ் பை ஏரியா ஃபார்முலா அதுதான், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் யூனிட். ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் பார்க்கல, ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், ரெண்டுக்குமே ஒரே யூனிட் தான். அப்போ ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது, பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் யாரு, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல்னு சொல்லுவோம். ஃபார்முலா இதுதான், ஃபோர்ஸ் பை ஏரியா தான். பட் எக்ஸாக்டா டெஃபினேஷன் இதுவான்னு கேட்டால் இல்லை. ஒரு பாடி எப்போ ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாடிக்கு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனாலயே அந்த பாடி ஸ்ட்ரெஸ் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பாடிக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனாலயே அது ஸ்ட்ரெஸ் ஆகுங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த ஃபோர்ஸை அந்த பாடி ரெசிஸ்ட் பண்ணுச்சுன்னா அதுல ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், சரியா. ஏற்கனவே சொன்னதுதான், வெறும் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால மட்டும் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுங்கிறது கிடையாது, சரியா. வெறும் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால மட்டும் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுங்கிற அர்த்தம் கிடையாது. ரொம்ப உதாரணம், சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க வந்து நெயில் கட்டரை வச்சு உங்க நகத்தை வெட்டுறீங்க, வலிக்குமா? வலிக்காது. ஏன் வலிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணும்போது அது ஈஸியா என்னாயது, கட் ஆயிடுது, சரியா. அங்க பெயின் சென்சிட்டிவிட்டி இல்லை அப்படிங்கிறது அந்த பயாலஜிக்கல் திங்க்குள்ளதான் நம்ம போகல, சரியா. சிம்பிளா சொல்றேன், கட் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக என்னாயிருது, கட் ஆயிடுது, ரொம்ப ஈஸியாக கட் ஆயிடுது, அதனால நமக்கு வலிக்கிறது இல்லை. அதுவே பக்கத்தில் இருக்கக்கூடிய சதையை கட் பண்ணால் எப்படி வலிக்கும், ஏன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சதைக்கு நம்ம ஃபோர்ஸை கொடுக்கும் போது அது ரெசிஸ்ட் பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணுறதுனால அதுக்கு நமக்கு என்ன ஆகுது, பெயின் ஏற்படுது. இதுதான் ஒரு பாடியில் ஒரு மெட்டீரியலில் நடக்கிறதும். ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு பேப்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு, ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு கிழிக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்துறீங்க, ஈஸியாக என்ன கிழிஞ்சிரும். ஏன் கிழிஞ்சிருது, பிகாஸ் அது அந்த ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறது இல்லை, அதில் ஸ்ட்ரெஸ் கம்மியாக தான் ஆக்ட் ஆகும். அதுவே ஒரு சாலிடு, ஒரு ஸ்டீல் பாடி எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ஃபோர்ஸ் கொடுக்க கொடுக்க அதில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அது என்ன பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ நான் கொடுக்குற ஃபோர்ஸ்னால வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிறது கிடையாது, நான் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை அந்த பாடி கொடுக்கறதுனால தான் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ அடுத்த கேள்வி, இந்த கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுங்க, ஸ்ட்ரெஸ்ஸுனால ஸ்ட்ரெயின் வருதா, ஸ்ட்ரெயின்னால ஸ்ட்ரெஸ் வருதா? ஒரு பாடி ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால அது ஸ்ட்ரெயின் ஆகுதா, அல்லது ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால அதில் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதா?
ஒரு பாடி இருக்குப்பா, நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்றதுனா அப்ளை பண்ணும் போது அதோட லென்த் என்னாகும், சேஞ்ச் ஆகும். சரியா? இந்த சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் போட்டோம்னா அதுதான் என்ன, ஸ்ட்ரெயின். நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க பை எந்த ஏரியா, இந்த ஏரியா நார்மல் ஏரியா, ரைட்டா, இந்த ஏரியா ஃபோர்ஸ் பை ஏரியான்னு போட்டோம்னா நம்ம அப்ளை பண்ற ஏரியா, இதுதான் யாரு, ஸ்ட்ரெயின். இப்ப இதுதான் யாரு, ஸ்ட்ரெஸ். இப்போ கேள்வி என்னன்னா, இவன் ஃபர்ஸ்ட் வரானா இவன் ஃபர்ஸ்ட் வரானா? ஸ்ட்ரெயின்னால ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதா, ஸ்ட்ரெஸ்னால ஸ்ட்ரெயின் ஆக்ட் ஆகுதா? ஸோ நமக்கு பார்த்த உடனே என்ன தோணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம நினைப்போம். அது இல்லை, ஸ்ட்ரெஸ் எப்போ ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற மாலிகுல்ஸ், இந்த மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாலிகூல்ஸ் ஸ்ட்ரெச் ஆகும் போது தான், இந்த மாலிகூல்ஸ் வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து இந்த இங்க இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் இங்க போகும்போது, அதாவது இந்த மாலிகூல்ஸ் இங்க போகும்போது, இங்க இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் இங்க போகும்போது, ஓகே நான் வந்து இதை ரெசிஸ்ட் பண்ணணும். அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுத்து இது என்ன பண்ணும், இந்த பாடி, அந்த பாடியோட நேச்சர், இந்த மாலிகூல் விலகி போற மாலிகூலை வந்து பார்த்தோம்னா போகாத அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உள்ள இருக்கும். அப்போ முதல்ல சேஞ்ச் இன் லென்த் தான் நடக்குது, அது நடக்க நடக்க தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸை அதிகப்படுத்துது. சரியா? அப்போ ஸ்ட்ரெயின் ஆக 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 தான் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது இங்கே. சரியா? பட் அது எக்ஸாக்டா கரெக்டா சொல்ல முடியாது, அதுல ஆர்குமெண்ட்ஸும் இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் தானே அப்ளை பண்றோம் அப்படின்னு நம்ம பேசலாம். பட் இங்க இப்போதைக்கு நம்ம திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ஸ்ட்ரெச் பண்றேன், ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது என்ன பண்ணுது, ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸை கொடுக்குது. இப்போ நான் 10 நியூட்டன் கொடுக்குறேன், அப்போ அதுவும் என்ன பண்ணும், 10 நியூட்டன் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸை கொடுக்கும். அப்போ இந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆக்ட் ஆகுது, ஸ்ட்ரெஸ் வருது. அப்போ ஏன் இந்த 10 நியூட்டன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 நியூட்டன்னால ஒரு சேஞ்ச் இன் லென்த் போய் ஒரிஜினல் லென்த் வருது, அதுதான் ஸ்ட்ரெயின். அப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்னால ஒரு ஸ்ட்ரெயின் வருது, அந்த ஸ்ட்ரெயினுக்கு ஆப்போசிட்டாக ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வருது, இந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது. நம்ம என்ன நினைச்சிடறோம், இந்த 10 இந்த 10 சேம் நினைச்சிடறோம், இந்த 10 ஸ்ட்ரெஸ் வர்றது கிடையாது, இது அப்ளைட் ஃபோர்ஸ், இந்த 10 தான் ஸ்ட்ரெஸ் வருது, இதுதான் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். இந்த 10 ஏன் வருது, அப்ளை பண்ண ஃபோர்ஸ்னால ஒரு ஸ்ட்ரெயின் ஏற்படுது, அந்த ஸ்ட்ரெயின் அப்போஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ நீங்க இங்க 20 ஆக்குனீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயின் இன்னும் கூடும், இந்த ஸ்ட்ரெயின் இன்னும் கூடும் போது ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸும் கூடும். சரியா? பட் அது ப்ரொபோர்ஷனலாக கூடுதா, அது மாறிக்கிட்டே இருக்கா, அது எந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறது மெட்டீரியலோட நேச்சரை பொறுத்தது, அதை ஒன் பை ஒன்னு நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஸ்ட்ரெஸ்னா என்ன, ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குது சிம்பிளாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ். என்ன ஸ்ட்ரெஸ், டென்சைல் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஒரு மெட்டீரியலுக்கு டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது வர்றது டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஒரு பாடி இப்படி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அல்லது இப்படி இருக்கு, இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, நீங்க அப்ளை பண்றது என்ன ஃபோர்ஸ், டென்சைல் ஃபோர்ஸ். அதனால வரக்கூடியது என்ன, டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் பை ஏரியா. சரிப்பா, இப்படி கம்ப்ரஸ் பண்ற, அதனால வரக்கூடியது என்ன, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அடுத்து என்ன ஃபார்முலா, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேயா? சரி, மொத்தமா எல்லா டைரக்ஷன்லயும் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு பேர் என்ன பேருனா, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் பேரு. என்ன பேரு, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ். சரியா? அது சிம்பிளா டோட்டல் ஃபோர்ஸ் வச்சுக்கலாம், டோட்டல் ஃபோர்ஸ் பை ஏரியா வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ். எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த டோட்டல் ஃபோர்ஸ் பை ஏரியா. சரியா? ஸோ அது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ். இப்போ நமக்கு டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் முடிஞ்சிருச்சு, பேசிக்கா இந்த மூணு டைப் தான் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ட் இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லலாம். என்ன பேர் அப்படின்னா, ப்ரெஷர். லிக்யூட்லையும் கேஸ்லையும் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதாவது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரெஷர்னு சொல்லுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பலூன் இருக்குது, ஒரு பலூனை எல்லா டைரக்ஷன்லையும் பிடிச்சி கம்ப்ரஸ் பண்ணும்போது அதோட ப்ரெஷர் அதிகமாகும் இல்லையா, அதோட ப்ரெஷர் அதிகமாகும், தட் இஸ் சேஞ்ச் இன் ப்ரெஷர்னு சொல்லுவோம்.
அந்த ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் பை ஏரியா தானே. ஸோ இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்கிறோம். அண்ட் ஒன் மோர் ஸ்ட்ரெஸ், சியர் ஸ்ட்ரெஸ். இன்னொன்று என்ன இருக்குது, சியர் ஸ்ட்ரெஸ். ஆஸ் யூஷுவல் சியர் ஃபோர்ஸ், இப்படி இருக்கக்கூடிய சாலிடுக்கு, இப்படி இருக்கக்கூடிய சாலிடுக்கு இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா வரக்கூடியது சியர் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேயா, அது சியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் யூனிட் என்ன, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் அல்லது பாஸ்கல், இதில் பிரச்சனை இல்லை. சரியா, இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் எப்படி ரிலேட் பண்ண போகிறோம்? ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், ஏதாவது டவுட் இருக்கு? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹூக்ஸ் லா. என்னடா ஹூக்ஸ் லா? ஹூக்ஸ் லா அப்படிங்கிறது என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மெட்டீரியல் இருக்குதுன்னா, ஒரு மெட்டீரியல் இருக்குதுன்னா அந்த மெட்டீரியலுக்குன்னு ஒரு எலாஸ்டிக் லிமிட் இருக்கும். என்ன இருக்கும், எலாஸ்டிக் லிமிட். எப்படி இந்த எலாஸ்டிக் லிமிட்டை சொல்கிறது? இப்போ நம்ம சொல்கிறோம் ரப்பர் பாயிண்ட் இருக்குது, ரப்பர் இல்லையா, இந்த ரப்பர் பாயிண்டை இழுத்து விட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிடுது, அதோட லென்த்து சேஞ்ச் ஆயிரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருந்தோம் இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய ரப்பர் பாயிண்டை இழுத்தீங்க அப்படின்னா அதோட லென்த் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். அதாவது பெர்மனண்டாக சேஞ்ச் ஆயிரும். இழுத்துறேன், நல்லா இழுத்துறேன், இவ்வளோ தூரத்துக்கு நான் ஸ்ட்ரெச் பண்ணிடுறேன், இவ்வளோ தூரத்துக்கு நான் ஸ்ட்ரெச் பண்ணிடுறேன், திருப்பி நான் ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணால் அது ஒரிஜினலாக வரமாடுக்கு கொஞ்சம் என்ன இருக்குது, இழுத்து ஸ்ட்ரெச் ஆகி நிற்குது. அப்போ ஸ்ட்ரெச் ஆகி இருக்குது அப்படின்னா அது அதோட எலாஸ்டிக் லிமிட்டை மீறிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் இழுத்துக்கலாம், அது இழுக்க இழுக்க அது அது என்னாகும், அது ஒரிஜினல் கொஸ்டினுக்கு வரும். அதுக்கு மேலே இழுத்தீங்கன்னா அதோட லென்த், அதோட டைமென்ஷன் மாறிடும். அப்போ எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள, வித்தின் எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெயினுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். பாருங்க எப்படி சொல்கிறேன்னு, ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் தான் சொல்கிறேன், லாவே அப்படி தான் இருக்குது. ஸ்ட்ரெயின் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அதாவது ஸ்ட்ரெயின் ரெண்டு மடங்கு அதிகமாகுதா, ஸ்ட்ரெஸ்ஸும் ரெண்டு மடங்கு அதிகமாகும். ஸ்ட்ரெயின் 4 டைம்ஸ் அதிகமாகுதா, ஸ்ட்ரெஸ்ஸும் 4 டைம்ஸ் அதிகமாகும். அப்போ ஸ்ட்ரெயின் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதே அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும். எப்போ, வித்தின் எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள. எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அது வேற கதை, அவங்க பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். வித்தின் எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள ஸ்ட்ரெயின் எந்த எப்படி கூடுதோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் கூடும். அப்போ நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போடும்போது ஒரு கான்ஸ்டண்டை நம்ம அறிமுகப்படுத்தணும். ஒரு கான்ஸ்டன்ட் அறிமுகப்படுத்தணும் இன்டு ஸ்ட்ரெயின். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் யங்ஸ் மாடுலஸ். என்ன, யங்ஸ் மாடுலஸ். சரியா, ஸோ யங்ஸ் மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வித்தின் எலாஸ்டிக் லிமிட். அப்போ ஒரு மெட்டீரியலுக்கு யங்ஸ் மாடுலஸ் கான்ஸ்டண்டாக இருக்குமா, கான்ஸ்டண்டாக இருக்கும். ஒரு மெட்டீரியலுக்குன்னு யங்ஸ் மாடுலஸ் ஃபிக்ஸ்டு. இந்த யங்ஸ் மாடுலஸ் தான் எதை முடிவு பண்ணும் அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யாருன்னா யங்ஸ் மாடுலஸ் தான். இங்கே பாருங்க, இங்கே இந்த ஃபார்முலாவை நல்லா கவனிங்க. யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இருக்குது. ஒரு மெட்டீரியலுக்கு யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ரெயின் அதிகமாகவும் ஸ்ட்ரெஸ் கம்மியாகவும் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா, எப்போ யங்ஸ் மாடுலஸ் ஒய்னு வச்சுக்கலாமே, ஒய் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிறவன் நியூமரேட்டர் அதிகமாகவும் டினாமினேட்டர் கம்மியாகவும் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? ஸோ சரி, மாதிரி சொல்றேன், மேலே இருக்கிறவன் கம்மியாகவும் ஸ்ட்ரெஸ் கம்மியாகவும் ஸ்ட்ரெயின் அதிகமாகவும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இந்த இதை யோசிச்சு பாருங்க, இதை மட்டும் திங்க் பண்ணி பாருங்க, என்ன அர்த்தம், கம்மியான ஸ்ட்ரெஸ்லயே அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகுது பேப்பர். சின்னதாக ஃபோர்ஸ் கொடுத்தா போதும், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி ஆனால் ஈஸியாக கிழிஞ்சு போயிருது, ரைட்டா? அப்போ அதுக்கு யங்ஸ் மாடுலஸ் கம்மி. அப்போ யாருக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருக்கும், ஸ்டீல் எடுத்துக்கோங்க. என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது என்ன ஆகாது, ஸ்ட்ரெயின் ஆகவே செய்யாது. அப்போ ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
ஒரு ஸ்டீலோட யங் ஸ்மால்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீலோட யங் ஸ்மால்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 210 GPa. 210 GPa. யோசிச்சு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. 210 GPa 210 × 10⁻⁹ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இது யாரோட யங் ஸ்மால்னஸ்பா? ஒரு ஸ்டீலோட யங் ஸ்மால்னஸ். என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கக்கூடிய ஸ்டீலுக்கு நீங்க இவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குது, 210 × 10⁻⁹ நியூட்டன் கொடுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கறத சொல்ல வருது யங் ஸ்மால்னஸ். சரியா? ஸோ யங்ஸ் மாடுலஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு டீஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஒரு மெட்டீரியலுக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது அவ்வளோ ஈஸியாக என்னாகாது, டீஃபார்ம் ஆகாது. சரியா? சரி. யங்ஸ் மாடுலஸ் மட்டும் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மாடுலஸ். இப்போ நம்ம பேசுகிற யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயினாக இருந்துச்சுன்னா, அல்லது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், அல்லது காமனாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருமே யாருன்னா லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா, என்ன பேர்? லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெஸ், லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன பேர்? யங்ஸ் மாடுலஸ். இன்னொருத்தர் இருக்கான் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம், யங்ஸ் மாடுலஸ் மாதிரி இன்னொரு மாடுலஸ் இருக்குது அதுக்கு பேர் என்ன பேர்? மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அல்லது ரிஜிடிட்டி மாடுலஸ்ன்னு சொல்லுவோம், ரிஜிடிட்டி மாடுலஸ். நீங்கள் வந்து விளம்பரங்களில் பார்த்துருப்பீங்க, டிஆர்டி முடுக்கு கம்பிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, விளம்பரங்களில் கட்டுமானத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்பிகளுக்கு கம்பி கட்டுறதுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா முறுக்கு கம்பின்னு சொல்லுவாங்க. இந்த முறுக்கு கம்பியோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா அதை அதுக்கு வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ் அதிகமாக இருக்கும். எந்த மாடுலஸ்? ரிஜிடிட்டி மாடுலஸ். ரிஜிடிட்டி மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்னா சியர் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரியர் ஸ்ட்ரெயின். என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? சியர் ஸ்ட்ரெஸ் பை சியர் ஸ்ட்ரெயின். சரியா? ஸோ இதுக்கு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் யூனிட். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், ஸ்ட்ரெயினுக்கு என்ன யூனிட் கிடையாது. யங்ஸ் மாடுலஸுக்கும் அதே தான், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான், ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. சரியா? ஏன் முறுக்கு கம்பிகள் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கம்பி எடுத்துக்கங்க, ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு அதை இப்படி ஹோல்டு பண்ணி, நீங்கள் கம்பி கூட வேண்டாம், துணி புழிவோம் இல்லையா தண்ணியில் வந்து துவைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா துணியை எப்படி புழிவோம், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஹோல்டு பண்ணியிருப்போம், அலாங் தி ஏரியா ஹோல்டு பண்ணிட்டு பிடிச்சிருப்போம். ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா, அது இதோட ஒரிஜினல் பொசிஷன் எதுனா இது இப்படி ஸ்ட்ரெச் ஆகும், இப்படி இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு இங்கே நகரும், ஸ்ட்ரெச் ரைட்டா, இங்கே இருக்கிற பாயிண்ட் இங்கே நகரும், அதே மாதிரி இங்கே இருக்கிற பாயிண்ட் இங்கே நகரும். ஸோ இங்கே இப்படி ஸ்ட்ரெச் இருக்கும், இங்கே இப்படி ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இங்கே கொடுக்கறது துணி புரியும் போது நம்ம கொடுக்கறது பேர் சியர் ஸ்ட்ரெஸ். சரியா? முறுக்கு கம்பிகள்லாம் அதுதான் இருக்கும், இப்படி தான் முறுகி இருக்கும். நீங்கள் அந்த கம்பியோட விளம்பரத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது இப்படி இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா அது வளைஞ்சிருக்கும். சரியா? அப்போ அங்கே தான் வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒரு யூஸ்வலாகவே ஒரு மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது யங்ஸ் மாடுலஸ் வந்துடும், கூடவே யார் வந்துருவா? ரிஜிடிட்டி மாடுலஸும் வந்துடும். அப்புறம் மூணாவது ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் என்ன பேருன்னா பல்க் மாடுலஸ். என்ன பேர்? பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ்னா நமக்கு இந்த இவன் வந்துருவான், யார் வந்துருவா? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ். இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறவன் தான் உண்மையிலேயே நம்ம லிக்விட் அண்ட் கேஸஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறவன் யார்? ஹவு மச் சேஞ்ச் இன் ப்ரெஷர் நெகட்டிவ்ல இருக்கும், ஏன்னா ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவ் ப்ரெஷர் நெகட்டிவ். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். இதுதான் என்ன? பல்க் மாடுலஸ். ஸோ பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது என்டையராக எல்லா டைரக்ஷன்லேருந்தும் நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, அந்த அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு அது எவ்வளோ தூரம் வால்யூமெட்ரிக்காக ஸ்ட்ரெயின் ஆகுது. இப்போ இந்த பல்க் மாடுலஸ் ஒரு மெட்டீரியலுக்கு கம்மியாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு மெட்டீரியலுக்கு பல்க் மாடுலஸ் கம்மியாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க கம்மியான ப்ரெஷர் கொடுத்தாலே அதை ஈஸியா என்ன பண்ணிட முடியும், அழுத்திட முடியும். பல்க் மாடுலஸ் கம்மியா இருக்குதுன்னா ப்ரெஷர் கம்மியா தான் கொடுப்போம், ஆனா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் இல்லையா? நியூமரேட்டர் கம்மியா இருக்கும், டினாமினேட்டர் அதிகமா இருக்கும்.
இது எங்க நடக்கும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும், கம்மியான ப்ரெஷர்ல நான் கொஞ்சமா ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் அது நல்லா கம்ப்ரஸ் ஆயிரும். யார் பண்ணுவா? யார் அப்படி இருப்பா? எந்த மெட்டீரியல் அப்படி இருக்கும்? ஒரு சாலிடுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் ப்ரெஷர் கொடுக்குறீங்க, அதோட வால்யூம் சுருங்குமா? நோ, அதோட வால்யூம் வந்து சுருங்காது. ஏன்னா சாலிட் பேசிக்காவே இன்கம்ப்ரசிபிள், லிக்விடும் ஆல்மோஸ்ட் இன்கம்ப்ரசிபிள் தான். கேஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான், கேஸ் ஒரு பலூன் வச்சுட்டு நீங்க கம்ப்ரஸ் பண்றீங்க, சின்னதாக ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் வால்யூம்ல நல்ல சேஞ்ச் இருக்கும், கரெக்டா இல்லையா? அப்போ இந்த பல்ப் மாடுலஸ் யாருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸஸ்க்கு ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம சாலிட்ஸை பத்தி தான் படிக்கிறோம், பட் இந்த ஃபேக்டர் வந்து பார்த்தோம்னா கேஸஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதை விட இந்த கேன்னு சொல்றதை விட கேக்கு அப்படியே ஆப்போசிட், ஒரு மெட்டீரியலுக்கு பல்க் மாடுலஸ் கம்மியா இருக்குதுன்னா அதை ஈஸியா கம்ப்ரஸ் பண்ண முடியும். அப்ப பல்க் மாடுலஸ்க்கு இன்வர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ரசபிலிட்டி. யாரு? கம்ப்ரசபிலிட்டி, சரியா? பீட்டான்னு சொல்லுவாங்க 1/k, விச் இஸ் சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் பை ப்ரெஷர். அப்படி இதுக்கு இன்வர்ஸ் கம்ப்ரசிபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த கம்ப்ரசிபிலிட்டிங்கிற ஃபேக்டர் சாலிடுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், கம்ப்ரசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், பல்க் மாடுலஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், சரியா? லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ்க்கு கம்ப்ரசபிலிட்டி அதிகமாக இருக்கும், கேஸஸுக்கு நல்லாவே அதிகமாக இருக்கும், லிக்விடுக்குமே கம்மி தான், பட் சாலிட் விட அதிகமாக இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஸ்ட்ரெயின்னா என்னன்னு பார்த்துருக்கோம், ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் பார்த்துருக்கோம். அவ்வளோதான் இந்த லெசன் இருக்கக்கூடிய மேஜர் கண்டென்ட். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர் பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அது. ஜெய் மெயின்ஸில் அந்தளவுக்கு கேட்குறாங்களோ இல்லையோ, பட் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டாபிக் தான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர். அப்புறம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, இதோட இது ரிலவெண்டாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேசஸ் அதை மட்டும் பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இந்த லெசன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வி வில் டிஸ்கஸ் தி ப்ராப்ளம். ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார், ஓகே.